தமிழகத்தில் முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் 1300 கோடி ரூபாய் அளவுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திருப்பூரில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் தோள் கொடுப்போம் தொழில்களுக்கு என்ற மண்டல மாநாட்டில் நேற்று கலந்து கொண்டார். அப்போது 167 கோடி ரூபாய் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்து தொழில் முனைவோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், கடந்த 15 மாதத்தில் தமிழக அரசு நடத்திய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 221 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக கூறினார். இதன் மூலம் சுமார் 2 லட்சம் கோடி அளவிலான முதலீடுகளை ஈர்த்து 3 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சிறு குறு நடுத்தர தொழில்கள் ஊக்கமடைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதையடுத்து ஈரோடு மாவட்டம் கள்ளப்பட்டியில் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட கருணாநிதி வெண்கல சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்த அனைத்து திட்டங்களையும் தமது அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார். சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றி வருவதாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார்.